புதிய தொழில் தொடங்குகிறீர்களா? ஏற்கனவே செய்து வரும் வியாபாரத்தில் வளர்ச்சி தேவையா? 10 லட்சத்திற்கும் மேல் பார்வையாளர்கள் கொண்ட ஹெட்லைன்ஸ் டிவியால் உங்களுக்கு உதவ முடியும். அதுவும் யாருமே தராத தரமான விளம்பர உத்திகளோடு. உங்களது தொழில் வியாபாரத்தை உலகறிய செய்ய சிறந்த வீடியோ பதிவு எங்கள் மூலம் உங்களுக்கு கிடைக்கும். ஹெட்லைன்ஸ் மூலமும் சுமார் 10,80,000 மக்களின் பார்வைக்கு உங்கள் வியாபார தகவல்கள் கொண்டு சேர்க்கப்படும். இன்னும் என்ன யோசனை? சிந்திப்பதற்கு நேரமில்லை, சந்தர்ப்பங்கள் காத்திருப்பதில்லை. வாருங்கள், செயலில் இறங்கி சாதிப்போம். தொடர்புக்கு 9566022699. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்கள். ஆவணி மாத ராசி பலன்கள் துலாம் ராசி நண்பர்களுக்காக இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்துட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாத ஆரம்பத்திலிருந்தே உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும் மாதமாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், விரயஸ்தானத்தில் விரையாதிபதி புதன் பயிற்சி ஆகிறாரு. முதல் 4-5 நாள்லேயே, அதாவது ஆகஸ்ட் 20 தேதி ஆவணி மாதம் 4 தேதி அன்னைக்கு முதல் 4 நாள்லேயே, அது வந்து இந்த மாதம் ஆவணி மாதம் 1 தேதியிலேருந்து செலவு தெரிய ஆரம்பிச்சிடும். இதை தவிர பார்த்திங்கன்னா எல்லாமே சுப செலவாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் திருமண விஷயத்திற்காக இருக்கலாம், குடும்பத்தில் வீடு மனை சம்பந்தப்பட்ட செலவுகள் ஏற்படலாம், வண்டி வாகன செலவுகள், வண்டி வாகனம் வாங்குறீங்க அதுக்காக செலவுகள், அதே சமயம் வெளியூர் பிரயாணங்கள், அடுத்தவர்களின் திருமணத்திற்காக செலவுகள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு செலவு திருமணம் நடக்க போகிறதா நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க, இப்படி எல்லாருடைய தேவைகளுக்காகவும் நீங்கள் உங்களுக்கு செலவுகள் ஏற்படும் மாதமாக இருக்கும். சரி, இது இப்படி தான் இருக்குது அப்படின்னு பார்த்தா, 4 இடத்துல இருக்கிற சனியின் வக்கர பார்வையில் சுக்கரன் இருக்காரு. அதாவது ஆகஸ்ட் 29 வரைக்கும், ஆவணி 13 வரைக்கும். இந்த ஆவணி 13 அப்புறம் பார்த்தீங்கன்னா சனி வக்கர நிவர்த்தி அடைகிறாரு சனியின் பார்வையில் சுக்கரன். அதனால உங்களுக்கு உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களாலேயே எதிர்பாலின நண்பர்களாலேயே சங்கடங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த சங்கடத்திற்கு காரணம் யாருன்னு கேட்டால் நீங்கள் தான். நீங்கள் பண்ணுற பேசக்கூடிய தவறுகள் மட்டும்தான் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும், வேறு யாருமே வேண்டாம். உங்களை கெடுக்கிறதுக்கு நீங்கள் தான் காரணமாக இருப்பீங்க. ஏன்னா சுக்கரன் ராசிநாதன், அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. எந்த ஒரு காரியத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி இது என் பெயரை கெடுக்குமா கெடுக்காதா அப்படிங்கிறத சிந்தனை செய்து செயல்படுங்கள். 2 இடத்திற்கு குரு பார்வை, விரயஸ்தானத்துக்கு குரு பார்வை, லாபஸ்தானாதிபதியான சூரியன் லாபஸ்தானத்திலே ஆட்சி பலத்தோடு இருக்காரு. இப்படிப்பட்ட கிரக நிலவரம் இருக்கிறதுனால வருமானத்தை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கும் மாதமாக இருக்கும். நீங்கள் 10,000 ரூபா சம்பாதிக்கிறீங்களா, 20,000 ரூபா செலவு வரும். 20,000 ரூபாய்க்கு நீங்கள் 10,000 ரூபா கடன் வாங்குவீங்க, 10,000 ரூபா சம்பளத்தில் போடுவீங்க. ஆனால் இந்த 20,000 ரூபாய் முடிஞ்செடுத்துன்னு நினச்சிங்கன்னா அப்படி கிடையாது. முடிஞ்சதுக்கப்புறமும் திருப்பி ஏதாவது ஒரு செலவு வரும், அது இன்னொருத்தர்கிட்டன்னு கைமாத்தா வாங்க வேண்டியது இருக்கும். அடுத்த மாதம் சம்பளத்தில் தரேன்னு சொல்லுவீங்க, அடுத்த மாதம் இதுவும் இன்னும் செலவுகளை அதிகப்படுத்தும் மாதமாக இருக்குது. அதனால் கடன் ரொட்டேஷனில் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது, கடன் அதிகரிக்கும் மாதமாக இருக்கும். இது யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னா, சொந்த தொழில் செய்பவர்களுக்கு ரொம்ப நல்லா பொருந்துறது, வியாபாரிகளுக்கு 2வதாக நன்றாக பொருந்துகிறது, உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அதாவது அடிமை தொழில் செய்பவர்களுக்கு நன்றாக பொருந்துகின்றது. ஸோ இந்த 3 கேட்டகரிக்கும் வருமானத்தை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கும். சார், அப்போ எங்களுக்கு குடும்ப தலைவிகளுக்கெல்லாம் செலவு இல்லையா அப்படின்னா, குடும்ப தலைவிகளுக்கு வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது, அவர் தான் உங்களுக்கு எதிரியாக இருப்பார். அதனால் உங்களுடைய வார்த்தைகள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும். நீங்கள் எதையாவது ஒரு கமிட்மெண்ட்டை கொடுத்துருவீங்க, அந்த கமிட்மெண்ட்டை கீப்பப் பண்ணுங்கிறதுக்காக உங்கள் வாழ்க்கை துணை இதை பண்ணிடுறீங்க அப்படின்றவாரு. அதனால் செலவுகள் ஏற்படும் மாதமாக இருக்கும். இந்த ராசியில் பிறந்த கலைத்துறை நண்பர்களுக்கு வேலை இழப்பு ஏற்படுவதற்குண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால கவனத்தோடு இருங்க, சுகங்கள் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வேலை இழப்பு ஏற்படுறதுனால இஎம்ஐ கட்ட முடியாத சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுடைய வண்டி வாகனம் ஜப்தி பண்ணுறதுக்கு கூட சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது, கவனத்துடன் இருப்பது நல்லது. சார், எங்களுக்கு நல்லதே கிடையாது சார், எப்பப்பா நெகட்டிவாகவே சொல்கிறீங்கன்னா, இந்த சனி வக்ர நிவர்த்தி அடைந்து சனி பெயர்ச்சி ஆகும் வரை, அதாவது ஜனவரி மாதம் வரை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க.
ஆனா செப்டம்பர் 17க்கு அப்புறமே பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் வரத்தோங்கும். ஐந்தாம் இடத்துக்கு சனி போனா என்னெல்லாம் நல்ல பலனை கொடுப்பாரோ அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். குழந்தைகளால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். இந்த ராசியில பிறந்த, அதாவது துலாம் ராசியில பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் உழைப்புக்கு உண்டான ஊதியமாக நற்பெயர் ஏற்படுவதற்கும் அங்கீகாரம் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்பட்டு மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா குடும்பத்துல நல்ல விஷயங்கள் நடப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். அதாவது மேல் படிப்புக்காக நான் வெளிநாடு போறேன்னு நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா அந்த டைம்ல உங்களுக்கு திருமணம் பற்றிய பேச்சுவார்த்தைகள் ஏற்படுத்துவாங்க. ஆனா இப்பொழுது இந்த ஒரு மாசத்துக்கு திருமணத்தை பற்றி பேசாமல் இருப்பது நல்லது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா ஏழாம் இடத்து அதிபதி எட்டாம் இடத்துல இருக்காரு. ஸோ திருமணமே உங்களுக்கு எதிரியாக பாவிக்கக்கூடிய வாய்ப்பு வருது. அதனால கவனமா இருந்துக்கோங்க. நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் உஷ்ணமா இருக்கிறதுனால இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க பேசக்கூடிய அனைத்து விஷயங்களும் சர்காஸ்டிக் கமெண்ட்ஸ், நக்கல் நையாண்டியதான் போகுமே தவிர நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் இருக்கிற உண்மைத்தன்மை எடுபடாது. பேசக்கூடும் ஒவ்வொரு விஷயத்த பேசக்கூடும் பொழுதும் இது பண்ண போறேன், இதை சொல்ல போறேன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு பேசுங்க. நீங்களா எதையாவது நினைச்சுக்கிட்டு ஒண்ணு சொல்ல போக எதிரில் இருக்கிறவங்க வேற ஒரு விஷயத்த நினைச்சுக்கிட்டு உங்க பேர்ல கோபப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடம்புல ஒரு விதமான சுணக்கத்தன்மை ஏற்படும். காரணம் சனியின் பார்வை. உடம்புல ஒரு ஸ்லோ டெண்டன்சி வரும். உடம்புல ஏதோ ஒரு சங்கடம், உடம்பு முடியாம இருக்கும், இல்ல உடம்பு முடிய முடிஞ்சாலும் சோம்பேறித்தனம் வரும், தூங்கலாமும் தோணும் ஆனா தூங்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சங்கடம் நிகழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த மாதம் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய மாதமாக இருக்கும் ஆவணி மாதம். ஆரோக்கியத்துக்கு எப்ப சங்கடம் குறையிறது அப்படின்னு கேட்டா செப்டம்பர் 17 புரட்டாசி 1லேருந்து மாற்றங்களை சந்திக்கலாம். உடம்புல ஒரு புத்துணர்ச்சி வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த துலாம் ராசியில பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தில் சுப விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் செலவுகளை ஏற்படுத்தும். பூமி தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். ஸ்திர சொத்துக்கள் வாங்குவதற்குண்டான யோகமான நேரம் இது. ஸ்திர சொத்துக்களை விற்கக்கூடிய நேரம் கிடையாது. இந்த டைம்ல நாலாம் இடத்துல சனி வக்கரகதியில் இருக்காரு, அதுக்கப்புறம் நாலாம் இடத்துல வக்கர நிவர்த்தி அடைகிறாரு. அதனால உங்களுக்கு பூமியில் முதலீடு செய்வது லாபத்தை ஏற்படுத்துவதற்கு, நிதானமான லாபத்தை ஏற்படுத்துவதற்குண்டான வாய்ப்புகளை தரக்கூடிய மாதமாக இருக்கும். இந்த துலாம் ராசியில பிறந்த கலைத்துறை நண்பர்கள், தசமஸ்தானத்துல சுக்கிரன் இங்க நாலாம் இடத்திலிருந்து சனி பார்க்கிறாரு, உங்களை முடக்குவதற்குண்டான முயற்சிகள் ஏற்படும் மாதமாக இருக்கும். நீங்க எப்பேற்பட்ட பெரியாளா இருந்தாலும் உங்களை பற்றின தவறான அபிப்பிராயங்கள், தவறான நியூஸ் பரப்புவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. யாருகிட்ட பேசினாலும் சுத்தி ஒரு நாலு பேர்த்த வச்சுக்கோங்க. தனிமையில பேசிடாதீங்க. தனிமையில பேசினா உங்களுக்கு கெட்ட பெயர் வரும் மாதமாக இந்த மாதம் இருக்க போறது. இந்த துலாம் ராசியில பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்களுக்கெல்லாம் வாக்கு வன்மை இருந்தாலும் வார்த்தைகளில் சில குதர்க்கங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதற்கு காரணம் இரண்டாம் இடத்திற்கு செவ்வாயின் பார்வை. செவ்வாய் சொந்த வீட்டை பார்க்கறதுனால நீங்கள் பேசும் வார்த்தைகளில் குதர்க்கம் மட்டுமல்லாமல் உக்ரத்தன்மையும் வெளிப்படும். நீங்க அதிகாரமா சொல்ற மாதிரி இருக்கும். அதனால உங்களை சுத்தி இருக்கிறவங்க இவன் என்னமோ என்ன அதிகாரம் பண்றான், இந்த பொண்ணு என்ன அதிகாரம் பண்றது, நான் எதுக்கு இவன் சொல்ற பேச்ச கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி குதர்க்கமான எண்ணங்களை அவர்கள் மனதில் விதைப்பதற்கு நீங்கள் காரணமாக இருப்பீர்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த துலாம் ராசியில பிறந்த சுய தொழில் செய்பவர்களுக்கு இழப்புகள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கிறதுனால செலவுகளை காட்டிலும் வரவுகள் குறைவாக இருக்கும். அதனால செலவுகள் அதிகரிக்கிறதுனால கடன் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது. நான்காம் இடத்துல இருக்கிற சனி ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால, அந்த ஆறாம் இடத்துல ஆறாம் இடத்து அதிபதியான குரு வக்கரகதியில இருக்கிறதுனால கடன்கள் அதிகரிக்கும் மாதமாக இருக்கு. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அலைச்சல் இருக்கும், ஆனால் அந்த வியாபாரத்துல வருமானம் குறைவாக இருக்கும். வியாபாரத்தை நடத்துவதற்கே நீங்கள் கடன் வாங்கும் யோகம் இருக்கு. ஸோ இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் கடனை வச்சுதான் நீங்க குடும்பம் நடத்துற மாதிரி இருக்கு. இதனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க முடிந்தவரை இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல கடன் வாங்கினாலும் உங்களுக்கு சேமிப்புகளை அதிகப்படுத்துவதற்கு, கடன் வாங்கினா கூட ஒரு 1% or 10% வீட்டில் சேமிச்சுட்டே வாங்க.
ஏன்னா நாளைக்கு தேவைப்பட்டதுன்னா கடன் வாங்காமல் இருக்கிறதுக்கு ஏற்கனவே வாங்கின கடனை வச்சு சமாளிக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுறது நல்லது. இல்லாட்டி கடன் அதிகரிக்கும், கடனை திருப்பி அடைப்பதற்கு உண்டான முயற்சிகள் தடையை சந்திக்கும். இந்த மாதம் அதாவது ஆவணி மாதத்தில் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா முருகன் வழிபாடு செய்வது சிறப்பு. முருகனுக்கு உண்டான கந்த சஷ்டி கவச்சம், கந்தகுரு கவச்சம், அதே மாதிரி செவ்வாய்க்கிழமையில் காலை 6 மணி to 7 மணி அல்லது மதியம் 1 மணி to 2 மணி இந்த பீரியடில் உங்கள் கடன் பகுதியில் 1% உங்களுடைய வருமானத்திலேருந்து எடுத்து தனியாக வச்சுடுங்க. மாத கடைசியில் அந்த கடனை அடைக்கும் பொழுது இந்த பணத்தையும் சேர்த்து கொடுத்துடுவாங்க. உங்களுக்கு கடன் வெகு விரைவில் அடைபடுவது மட்டுமல்லாமல் மீண்டும் கடன் வாங்காமல் இருப்பதற்கு உண்டான யோகத்தை இது ஏற்படுத்தும். இதை தவிர முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், முருகன் கோயிலில் வேலை மட்டும் தனியாக பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க, அல்லது அம்பாள் கோயிலுக்கு போனீங்கன்னா திருசூலத்தை பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி ஆகிய 4 நாட்கள் நீங்கள் தினமும் அந்த 4 நாட்களும் கோயிலுக்கு போகணும். ஒன்னா முருகன் கோயிலுக்கு போகணும், இல்லை அம்பாள் கோயிலுக்கு போகணும். போகும்பொழுதே முருகன் கோயிலுக்கு போனால் ஒரே ஒரு நிமிஷம் பழம் வாங்கிக்கோங்க. அம்பாள் கோயிலுக்கு போனீங்கன்னா திருசூலத்துக்கு உண்டான 3 நிமிஷம் பழத்தை வாங்கிட்டு போயிட்டு உங்களுக்கு தெரிந்த மந்திரத்தையோ ஸ்லோகத்தையோ சொல்லி அந்த வேலையோ அந்த திருசூலத்தையோ அந்த 3 நிமிஷம் பழத்தை திருசூலத்திலையோ அல்லது 1 நிமிஷம் பழத்தை வேலையோ அப்படியே சொல்லிக்கிட்டு வந்துடுங்க. இது பண்ணுறதுனால என்ன பலன் அப்படின்னு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடன்கள் வெகு விரைவில் அடைபடும். கடன் ஏற்பட்டாலும் அதை எதிர்கொள்ளும் ஆற்றலும் மனோபக்குவமும் உங்களுக்கு கிடைப்பது மட்டுமல்லாமல் உங்களுடைய எதிரிகள் பலம் பெறாமல் இருப்பதற்கும் தேவையற்ற எதிரிகள் வளருவதற்குண்டான வாய்ப்புகளை அறவே அழிப்பதற்கும் அந்த வேலோ அல்லது அந்த திருசூலமோ உங்களுக்கு நல்வழிப்படுத்தி உங்களை காத்து ரட்சிக்கும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.